ஸ்ரீ ராமஜயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் ஆரண்யகாண்டம் 19 சர்க்கம். ராமரை கொல்ல கரண் 14 ராட்சசத் தலைவர்களை அனுப்பியது. உருவம் குலைந்து இரத்தம் பெருகிக்கொண்டு தன்முன் கதறிக்கொண்டு வந்து விழுந்த தனது தங்கையாகிய சூர்ப்பனகையை கரண் பார்த்து மனம் கொதித்து, எழுந்திரு, உனது பயத்தையும் கலக்கத்தையும் விட்டுவிடு. இவ்விதமாக நீ யாரால் உருக்குலைக்கப்பட்டாய் என்பதனை தெளிவாகச் சொல்லு. ஒருவருக்கும் எவ்வித உபதிரவமும் செய்யாமலிருந்த விஷமுடைய கிருஷ்ண சர்பத்தின் வாயில் விளையாட்டாக விரல் இட்டவன் எவன்? எவன் இவ்விதமாக தனது கழுத்தில் காலபாசத்தை வேண்டுமென்றே மாட்டிக்கொண்டு அடுத்த நிமிஷத்தில் தனக்கு வரப்போகிற தீமையை அறியாமல் இருக்கிறான்? எவன் இன்று உன்னை இவ்வாறு செய்து உத்தமமான விஷத்தை பானம் பண்ணினான்? பலமும் பராக்கிரமமும் பொருந்தி வேண்டிய உருக்கொண்டு இஷ்டமான இடத்தில் சஞ்சரித்து கொண்டு யமனுக்கு ஒப்பாக இருக்கும் நீ இவ்வித அவஸ்தையை யாரால் அடைந்தாய்? தேவர்கள், கந்தர்வர்கள், மகாத்மாக்களான ரிஷிகள் ஆகிய இவர்களுள் மகாவீரியம் பொருந்திய யாவன் உன்னை இவ்வாறு அங்கபங்கம் பண்ணினான்? இவ்வுலகத்தில் எனக்கு கெடுதல் செய்யத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பகாசுரனை வதை செய்து 1000 கண்கள் படைத்திருக்கும் இந்திரன் ஆனாலும் இருக்கட்டும். அவனை நீருடன் கலந்திருக்கும் பாலை பிரித்து அன்னப்பறவை பானம் பண்ணுவது போல யமனுக்கொப்பான நான் பானங்களால் பிடித்திழுத்து வதைக்கிறேன். என் பானத்தால் மார்பு பிளக்கப்பட்டு யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்ட அவன் தேகத்திலிருந்து குமிழியிட்டு ஓடும் இரத்தத்தை பூமியானது இன்று குடிக்கட்டும். அவன் இன்று என்னால் யுத்தத்தில் அடிபட்டு மாள அவன் சவத்தை பறவைகள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு சந்தோஷமாக கிழித்து புசிக்கட்டும். என்னால் இந்த கேடு செய்யப்படுபவனை யுத்தத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், பிசாசர்கள், ராட்சசர்கள் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. ஆகையால் மெல்லவாக நீ தெளிவடைந்தவுடன் எந்த துஷ்டன் இவ்வாறு உன்னை காட்டில் அவமானப்படுத்தினான் என்பதை தெரிவி என்றான். இவ்விதமாக வெகு கோபத்தோடு தனது தமையன் மொழிந்ததை சூர்ப்பனகை கேட்டு கண்ணீரும் கம்பளையுமாக அவனை பார்த்து சொன்னாள், எவ்வனமான மிக அழகிய உருவம் உள்ளவர்களாய், மகாபலசாலிகளாய், தாமரை போன்ற விசாலமான கண்களை உடையவர்களாய், மர உரியும் மான் தோலும் உடுத்து பழங்களையும் கிழங்குகளையும் புசித்து வெகு பரிசுத்தர்களாய், ஐம்புலன்களையும் அடக்கி தர்மத்தை நடத்தும் தபசிகளாய், கந்தர்வ மன்னவருக்கு ஒப்பானவர்களாய், இராஜ லக்ஷணங்கள் அமைந்த தசரதனுடைய குமாரர்களான ராம லக்ஷ்மணர்கள் என்ற 2 சகோதரர்கள் இப்பொழுது இந்த காட்டில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவர்களோ அல்லது மனிதர்களோ என்பதை நான் அறியேன். எல்லாவித லக்ஷணமும் அடைந்து எல்லாவித நகைகளும் பூண்டிருக்கும் ஒரு அழகான சிறுபெண் அவர்களுடன் இருக்கிறாள். அந்த பெண்ணின் நிமித்தம் அவர்களால் நான் அனாதையாய் நெறி நீங்கி அலையும் ஒரு பெண் போல அவமானம் செய்யப்பட்டேன். தீய நெறியில் ஒழுகும் அந்த பெண்ணையும் அவர்களையும் சண்டையில் கொன்று அவர்களுடைய இரத்தத்தை நான் நுரையுடன் குடிக்க விரும்புகிறேன். இதுதான் என் முதல் கோரிக்கை. அண்ணா, நீதான் இதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். அம்மூவர்களுடைய இரத்தத்தையும் சண்டையில் நான் குடிக்க வேண்டும். இவ்விதமாக அவள் சொல்ல கேட்ட கரண் வெகு கோபம் கொண்டு யமனுக்கு ஒப்பான பலம் பொருந்திய 14 ராட்சசர்களை பார்த்து ஆயுதபாணிகளாய் மரவுரி மான் தோல் உடுத்து 2 மனிதர்கள் ஒரு பெண்ணுடன் இந்த பயங்கரமான
தண்டகாரணத்திற்கு வந்திருக்கிறார்களாம். அவர்களையும் அக்கொடிய பெண்ணையும் நீங்கள் கொன்றுவிட்டு வர வேண்டும். அம்மூவர்களுடைய இரத்தத்தை என் தங்கை குடிக்கட்டும். ராட்சசர்களே, இதுதான் என் தங்கையின் விருப்பம். அவ்விருவர்களையும் உங்கள் பராக்கிரமத்தால் கொன்று இந்த விருப்பத்தை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறு கட்டளையிடப்பட்ட 14 ராட்சசர்களும் காற்றினால் ஓட்டப்பட்ட மேகங்கள் போல் ராமர் இருந்த இடத்தை நாடி சூர்ப்பனகையுடன் சென்றார்கள். எவ்வளவு கூரான பாணங்களை அவ்வரக்கர்கள் வைத்திருந்த போதிலும் வெகு காந்தியாலும் பராக்கிரமத்தாலும் விளங்கும் ராமரை வெல்ல அவர்களால் முடியாது. நன்றாக கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க யானைகளால் முடியுமா? இத்துடன் ஆரண்யகாண்டம் 19 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராமா.